இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் யூஎஃப்எக்ஸ் மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக யூஎஃப்எக்ஸ் மொபைல், உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். யூஎஃப்எக்ஸ் மொபைல், மேக் யூ மூவ். For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். பெண் குழந்தைகள் பிறப்பினை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மகளிர் தின விழா கடற்கரை காந்தி திடலில் அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் நடைபெற்றது. இயக்குநர் மோகன்தாஸ் வரவேற்புரையுடன் துவங்கிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சாதனை படைத்த பெண்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசுகையில், நாட்டில் மகளிர் இல்லாமல் ஒன்றும் இல்லை, உலகின் சக்தி மகளிர்தான், எனவேதான் பெண்களின் நிலைமையை உணர்த்தும் எண்ணத்தோடு புதுவை அரசின் திட்டங்கள் உள்ளன. எங்கள் அரசு பெண்களுக்கு சமூக பாதுகாப்பும் அளித்துள்ளது. பெண்களால் முடியாதது ஒன்றுமில்லை என்றவர், மேலும் புதுவையை பொறுத்தவரை இப்போது பெண் குழந்தைகள் பிறப்பு குறைந்துள்ளதால் அதனை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஸ்கேன் மூலம் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினை அறிந்து கொண்டு கருக்கலைப்பு தடுக்கும் சட்டம் சரியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் கருக்கலைப்புகள் குறைந்துள்ளன என்றும், பெண்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறோம் என்று பேசினார். ஒரு மூன்று நாள் இரண்டு நாள் நினைக்கிறேன், சின்ன சாதனை தண்ணியிலேயே நடந்து சென்னையை பார்த்திருக்கேன், தண்ணியிலேயே படுத்துட்டு மூணாவது சென்னையும் பார்த்திருக்கேன். சின்ன சாதனைக்காக சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பெண்கள் அந்த சாதனை செய்து முடித்தார்கள். அதே மாதிரி நாட்டை ஒரு மூன்று நாள் தொடர்ந்து இதயத்தில் தான் ஒரு சாதனை, பெண்களால் சாதிக்க முடியும் என்ற நிலையில் சாதனை செய்தவர்களும் இருந்தவங்க செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பெண்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அதுக்கு அடிப்படை காரணம் கல்வி, அடிப்படை கல்வி தேவை என்பதுதான் பெண்களுக்கு. அந்த கல்வியை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் சொல்றது அந்த கல்வி தான் எங்களுக்கு கல்வி கொடுக்கணும், பெண்கள் படிக்க வேண்டும். அப்போ எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது கல்வி. அந்த கல்வியை நம்முடைய அரசு கொடுக்கின்றது. பெண்கள் படித்து நல்ல பட்டத்திரையெல்லாம் பெற்று அதிக மதிப்பெண்களை தெரிந்தவர்கள் யாருன்னு பார்த்தா ஒரு பெண்கள் தான் இருக்காங்க. கலைப்பள்ளியில் பட்டமளிப்பு விழா போயிருந்த ஒரு 16 பெண்கள் தங்கப்பதக்கம், எல்லாருமே தங்கப்பதம் வாங்கிட்டு வராங்க பெண்கள்லாம். அப்போ பல்கலைக்கழகத்தில் அந்த பதக்கம் கூட தங்கப்பதக்கம் வாங்கும் பெண்கள் அதிகளை வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. அப்போதான் அவங்ககிட்ட சொன்னேன், புதுச்ச நிறைய தங்கப்பதக்கம்லாம் வாங்குறீங்க, இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு செயலை பதிவு பண்ணணும், பெறப்படுவீங்க, முயற்சிக்கணும், எல்லாம் உடல் திறமை நிறைய இருக்குது, நீங்க அதை வாங்கணும். வாங்குவதற்கு முயற்சி தான் இந்த இந்திய ஆட்சி பணிக்கான தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினேன். நான் எல்லாருக்கும் சொல்றது உண்டு, என்னுடைய புதுச்சேரிக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது நீங்க எல்லாம் உங்களுக்கு திறமை இருக்கு, நன்றாக படிக்கின்றீர்கள். அதனால் நீங்க அந்த பதவி பெறுவதற்கான அந்த தேர்வு நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று நான் வலியுறுத்தி. விழாவில் அரசு செயலர் தேவநிதி தாஸ், ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் அன்பழகன், சமூக நல வாரிய தலைவர் ரேவதி பார்குணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிறைவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் ராஜேஸ்வரி நன்றி கூறினார். அனைத்து துறைகளிலும் அரசு தோல்வியடைந்து விட்டதாக மாணவர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை மாணவர் காங்கிரஸ் சார்பில் பொது தேர்வு நேரத்தில் மாணவர்கள் நலன் கருதி மின்வெட்டை நிறுத்த வேண்டும், சென்டாக் மாணவர்களுக்கான உதவித்தொகையை வழங்கிட வேண்டும், பள்ளிக் கல்லூரிகளில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஜெய்தீபன் தலைமையில் பொது செயலாளர்கள் முன்னிலையில் தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
ஆர்ப்பாட்டத்தை மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் துவக்கி வைத்து பேசுகையில், இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு 4500 மேற்பட்டோருக்கு பணி நீக்கம் செய்துள்ளது, ரேஷன் அரிசி, முதியோர் பென்ஷன், புயல் நிவாரணம் போன்ற அனைத்திலும் அரசு தோல்வியடைந்து விட்டதாகவும், இதனால் மக்கள் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் பேசினார். இதில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் மற்றும் நூற்றுக்கணக்கான மாணவர் காங்கிரசார் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவையில் கல்விக்காக தனி சேனல் துவங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அது விரைவில் துவங்கப்படும் என்றும் முதல்வர் ரங்கசாமி கூறினார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், புதுவை மாநிலத்தில் அரசு பள்ளியில் பயிலும் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்வித்துறை பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. வெற்றி நிச்சயம் என்ற நிகழ்ச்சி மூலம் மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கினார்கள். இதனால் வெற்றி பெற முடியாது என்று நினைத்த மாணவர்கள் கூட அதில் கலந்து கொண்டு நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று கூறியதை மகிழ்ச்சியுடன் கேட்டறிந்தோம். அடுத்த கட்டமாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுக்கு தேவையான மாதிரி வினாவிடை புத்தகம் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இதனை படித்து தேர்வு எழுதினால் நிச்சயம் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. அரசு பள்ளியில் பயிலும் 10,000 மாணவ மாணவிகளுக்கும் இந்த புத்தகத்தை இலவசமாக வழங்க கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்து வருகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு April 4 தொடங்குகிறது. தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் இந்த மாதிரி கேள்வித்தாள் வெப்சைட்டிலும் வெளியிடப்படும். தனியார் பள்ளி மாணவர்களும் இதை படித்து பயன்பெறலாம் என்றும், மாணவர்களுக்காக கல்வி போதிக்க தனியாக சேனல் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கேரளாவில் அதுபோன்று தனி சேனல் இருப்பதாக கூறினார்கள். அங்கு சென்று ஆய்வு செய்து விரைவில் தொடங்கப்படும் என்று அவர் கூறினார். மேலும் புதுச்சேரியில் தனியாக ஒரு தொலைக்காட்சி ஒரு சேனல் சொல்ல முடியாது, கல்வி போதிக்கின்ற கேரளாவில் இருக்குது அப்படின்ற சொல்றாங்க. அதை எப்படி செய்து நல்லா இருக்கும் ஆராய்ந்து ஆலோசித்து அது மாதிரி தொடங்கலாம், பிள்ளைகளுக்கு ஒரு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் உருவாக்கலாம் என்ற எண்ணமும் அரசுக்கு தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. புதுவையில் கல்விக்காக தனி சேனல் துவங்கப்படும் என்று அறிவித்த முதல்வர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவித்த முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், அவ்வாறு துவங்கினால் அதனை புதுவை முழுவதும் ஒளிபரப்ப தயாராக உள்ளதாக கூறினார். இது தொடர்பாக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கூறுகையில், புதுவையில் மாணவர்களுக்கு கல்வி போதிக்க தனியாக சேனல் துவங்க திட்டமிட்டுள்ளதாகவும், அது விரைவில் துவங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்ததை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். மேலும் அவ்வாறு துவங்குவதற்காக அவருக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டதாக கூறிய அவர், மேலும் கல்வி சேனல் துவங்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தேன். மாணவர்களின் நலன் கருதி கல்விக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வரும் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தனி சேனல் துவங்குவது மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றும், அவ்வாறு தனி சேனல் துவங்கினால் அதனை தமது நெட்வொர்க் மூலம் புதுவை முழுவதும் ஒளிபரப்ப தயாராக இருப்பதாக கூறினார். புதுவையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதிரி வினாவிடை கையேட்டினை கல்வித்துறை சார்பில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை உயர்த்தும் பொருட்டு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வித்துறை சார்பில் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய 5 தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் தயாரிக்கப்பட்ட வினாவிடை கையேட்டினை கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். அப்போது சபாநாயகர் சபாபதி, கல்வித்துறை இயக்குநர் வல்லவன், இணை இயக்குநர் கிருட்டிணராசு, அனைவருக்கும் கல்வி திட்ட இயக்குநர் பார்த்தசாரதி, முதன்மை கல்வி ஆளுநர் அனுமந்தன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த கையேடு புதுவை மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 10,000 மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. புதுவை நண்பர்கள் ரத்த தான குழு துவக்க விழாவினை முன்னிட்டு புதுவை அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மற்றும் திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர். புதுவை மாநில விஸ்வகர்ம நண்பர்கள் ரத்த தான குழு துவக்க விழாவினை முன்னிட்டு குழு அமைப்பாளர் புவியரசு தலைமையில் 5 வகுப்பு நாட்டாண்மை முன்னிலையில் அரசு பொது மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளர் சிவா, பப்ளிக் நோட்டரி அட்வொகேட் மருது பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர்.
இதில் திரளான விஸ்வகர்ம மக்கள் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ரத்தானம் வழங்கினர். புதுவையில் பொதுமக்களின் துணையுடன் கட் அவுட்டுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று SSP ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுவை சட்டம் ஒழுங்கு சீனியர் SP ஸ்ரீகாந்த் கூறுகையில், குற்ற செயல்கள் குறித்து பொதுமக்கள் எந்த நேரத்திலும் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம், உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என்றும், காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யாமல் இருந்தால் அந்த பகுதி SP-யிடம் முறையிடலாம் என்றும், சட்டவிரோத செயல் குறித்து சிறந்த தகவல் கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். புதுவையில் வாகனங்களின் எண்ணிக்கை பெருகிவிட்டதால் விபத்துகள் அதிக அளவில் நடக்கிறது. எனவே சாலை விதிகளை அனைவரும் மதிக்க வேண்டும் என்றும், காரைக்காலை போன்று புதுவையில் கட் அவுட்டுகளை அகற்ற பொதுமக்கள் துணையுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பின்னர் ரெட்டியார்பாளையம் காவல் சரகத்தில் மணிப்பரிசை தொலைத்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஜாக்குவார் திதேர் குளோத்திடம் சீனியர் SP பொருளை ஒப்படைத்தார். அதில் பாஸ்போர்ட், லைசன்ஸ், கரன்சி உள்ளிட்டவை இருந்தது. இதை போலீசில் ஒப்படைத்த வெங்கட்ராமனை தான் வெகுவாக பாராட்டியதாக கூறினார். பெண்களின் வளர்ச்சியே சமுதாயத்தின் வளர்ச்சி என்று கடற்கரை சாலையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் அமைச்சர் ராஜவேலு பேசினார். புதுவை கடற்கரை சாலையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் அமைச்சர் ராஜவேலு பேசுகையில், புதுவை மாநிலம் சிறப்பாக வளர பெண் சமுதாயம் வளர வேண்டும் என்பதற்காக மத்திய மாநில அரசில் பல திட்டங்கள் இருந்தாலும் புதுவையில் பல திட்டங்களை முதல்வர் ரங்கசாமி உருவாக்கியுள்ளார். மேலும் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ள நிலையில், முதலில் சம உரிமையை குடும்பத்தில் தர வேண்டும் என்பதற்காகவே பத்திரப்பதிவில் 50% சலுகை வழங்கப்படுகிறது. இச்சலுகை வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது என்றவர், மேலும் பெண்களின் வளர்ச்சியே சமுதாய வளர்ச்சி என்பதால் மாநில மக்களின் எண்ணத்திற்கு ஏற்றவாறு செயல்படும் அரசாக நமது அரசு உள்ளது என்றும், மேலும் எதற்கும் தயங்காமல் நல்ல திட்டங்களை நாங்கள் தருவோம் என்று பேசினார். ஒருவருக்கு ஒரு பர்மிட் என்ற நிலையை தளர்த்திய ஆணையர் கரிகாலனுக்கு டாக்டர் கலைஞர் ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுவை டாக்டர் கலைஞர் ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் சங்க தலைவர் பிராங்க்லின் பிரான்சுவா, பொதுச் செயலாளர் கிருஷ்ணன், மாநில பொருளாளர் முருகன் தலைமையில் போக்குவரத்து ஆணையர் கரிகாலனை சந்தித்து, ஒருவருக்கு ஒரு பர்மிட் என்ற நிலையில் பல பிரச்சினைகள் எதிர்கொள்வதாகவும், அதனை மாற்ற விடுத்த கோரிக்கையையும் ஏற்று சிறந்த சேவை மனப்பான்மையுடன் ஒருவருக்கு ஒரு பர்மிட் என்ற நிலையை தளர்த்தி, மேலும் பர்மிட் பெயர் மாற்றம் செய்வதற்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக அனைத்து ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்தனர். புதுவையில் கடத்தி திண்டிவனத்தில் பதுக்கி வைத்திருந்த லாரியை போலீசார் மீட்டு, இது தொடர்பாக 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்ததாக SSP ஸ்ரீகாந்த் கூறினார். இது தொடர்பாக SSP ஸ்ரீகாந்த் கூறுகையில், புதுவை தர்மபுரியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் குண்டுசாலை தனியார் நிறுவனம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியை காணவில்லை என்று ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் செய்ததை அடுத்து போலீசார் மேற்கொண்ட தீவிர தேடுதல் வேட்டையில் திண்டிவனம் ஓலக்கூர் தேசிய நெடுஞ்சாலையில் சந்தேகத்திற்கிடமான லாரி நிற்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததால் முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர்கள் மாறன் பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் நள்ளிரவில் அந்த இடத்தை சுற்றி வளைத்து லாரியை மீட்டனர். அப்போது லாரியில் இருந்த 5 பேர் தப்பியோட முயன்றபோது அவர்களையும் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். பின்னர் கள்ளச்சாவி போட்டு திறந்து லாரியை கடத்தியதாக ஒப்புக்கொண்டனர். அவர்களிடமிருந்த லாரியை மீட்ட போலீசார் மேலும் ஒரு காரை கைப்பற்றியதாகவும், 5 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்ததாகவும் கூறிய அவர், மேலும் லாரி கடத்திய கும்பலை ஒரே நாளில் கைது செய்த போலீசாரை தானும் SP பைரவசாமியும் பாராட்டியதாக கூறினார். புதுவை காலாப்பட்டு அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் நடந்த தமிழ் நீதியரங்கம் துவக்க விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். புதுவை காலாப்பட்டில் உள்ள அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் தமிழ் நீதி அரங்கம் துவக்க விழாவும், இந்திய அரசியல் அமைப்பும் சமூக நீதியும் வழக்கறிஞர்கள் பங்கும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் சாலமன் ராஜா தலைமையில் நடைபெற்ற விழாவில் பழங்குடியினர் இருளர் பாதுகாப்பு பேரவை ஒருங்கிணைப்பாளர் பிரபா, எழுத்தாளர் ராஜ கௌதமன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினையும் கருத்தரங்கினையும் துவக்கி வைத்தார். இதில் திரளான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வீராம்பட்டினம் மாசிமக திருவிழாவுக்கு வருகை புரிந்த சுவாமிகளுக்கு சபாநாயகர் சபாபதி முறைப்படி சீர்வரிசை கொடுத்து வழியனுப்பி வைத்தார்.
புதுவை வீராம்பட்டினம் கடற்கரையில் நடைபெற்ற மாசிமக விழாவிற்கு பல்வேறு ஊர்களில் இருந்து சுவாமிகள் வந்து கடல் தீர்த்தவாரியுடன் மக்களுக்கு அருள் பாலித்தது. திருவிழா முடிந்து கோவிலுக்கு திரும்பிய சுவாமிகளை வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கார வாகனத்தில் பாரம்பரிய முறைப்படி சபாநாயகர் சபாபதி சீர்வரிசையினை கொடுத்து வழியனுப்பி வைத்தார். அப்போது பஞ்சாயத்து தலைவர் பத்மநாபன் மற்றும் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் காங்கேயன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். ஏராளமான பக்தர்கள் திரண்ட விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் டெக்னோ ஸ்பார்க் என்ற தேசிய அளவிலான கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை கிருமம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் டெக்னோ ஸ்பார்க் 12 என்ற தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கு சென்னை பாலாஜி எஜுகேஷனல் அறக்கட்டளை தலைவர் ராஜகோபாலன் தலைமையில் நிர்வாகி கல்யாண சுந்தரம் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் புதுவை பல்கலைக்கழக இயக்குநர் பேராசிரியர் ராமதாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையினையும் கல்லூரி முதல்வர் விஜய் கிருஷ்ணா ராகவா வாழ்த்துறையினையும் வழங்கினர். நிறைவில் நிர்வாகி பாஸ்கரன் நன்றி கூறினார். இதனைத் தொடர்ந்து லிம்கா சாதனைக்காக இலக்கியதாசன் என்பவர் 95 கிலோ எடையை தனது பற்களால் தூக்கினார். நிகழ்ச்சியில் திரளான மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுவை திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாம் மற்றும் மேடை நாடக நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சிபிஆர் சுற்றுச்சூழல் கல்வி மையம் மற்றும் சுற்றுச்சூழல் கல்வி பிரிவு இணைந்து தேசிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாமினை பள்ளி வளாகத்தில் நடத்தியது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில பயிற்சி மைய சிறப்பு அதிகாரி கிருஷ்ணன் மற்றும் விரிவுரையாளர் பூபதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சுவரொட்டி மற்றும் துண்டு பிரசுரத்தை வெளியிட்டனர். தொடர்ந்து குப்பை என்ற தலைப்பில் சுற்றுப்புற சூழல் குறித்த மேடை நாடகமும் ஓவியம் கவிதை பேச்சு கட்டுரை போன்ற போட்டிகளும் நடைபெற்றது. நிறைவில் ஆசிரியை திரிபுர சுந்தரி நன்றி கூறினார். புதுவை கால்பந்து கழகம் சார்பில் வருடாந்திர கால்பந்து லீக் சாம்பியன்ஷிப் போட்டிகள் வரும் 12ஆம் தேதி முதல் உப்பளம் இந்திராகாந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது. புதுவை உப்பளம் இந்திராகாந்தி விளையாட்டு மைதானத்தில் கால்பந்து கழகம் சார்பில் வருடாந்திர கால்பந்து லீக் சாம்பியன்ஷிப் போட்டிகள் வரும் 12ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. போட்டியினை கல்வித்துறை இயக்குநர் வல்லவன், இளைஞர் நல உதவி இயக்குநர் முத்துவேலன், விளையாட்டு கவுன்சிலிங் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் ஆகியோர் துவக்கி வைக்க உள்ளனர். ஏ டிவிஷன் மற்றும் பி டிவிஷன் என இரு பிரிவுகளாக நடக்கும் போட்டியில் கால்பந்து ரசிகர்கள் கலந்து கொண்டு ரசிக்குமாறு கால்பந்து கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கால்பந்து சங்க தலைவர் திரு ஜான்குமார், செயலாளர் ஏழுமலை மற்றும் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். பாசிக் நிறுவன ஊழியர்கள் 262 பேரை பணிநீக்கம் செய்ய நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் அறிந்த ஊழியர்கள் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசின் பாசிக் நிறுவனத்தில் பணிபுரியும் 50 பெண்கள் உள்பட 262 பகுதிநேர வவுச்சர் ஊழியர்களை பணியிலிருந்து நீக்க நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாகவும் அதன்படி 10 பேரிடம் இப்போது வேலையில்லை, வேலைக்கு தேவைப்படும் போது அழைக்கிறோம் என்று நிர்வாகம் பிரேக் கொடுத்ததால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் தட்டாஞ்சாவடி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த தெற்கு எஸ்பி பைரவசாமி மற்றும் கோரிமேடு போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து மேலாண் இயக்குநர் பங்கஜ்குமார், பகுதிநேர வவுச்சர் ஊழியர்களின் சங்க தலைவர் சம்பத், செயலாளர் ஜெயகாந்தன் மற்றும் நிர்வாகிகளை தனது அறைக்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் உடன்பாடு ஏற்படாததால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.